மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இன்றைய வீடியோவில் வந்து நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்துகிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கார் வந்து வாங்கி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகுது. இப்போ வந்து இந்த கார் வாங்கினதுக்கு வந்து நான் எங்கேயும் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எங்கேயுமே ஃபோட்டோ போட்டதில்லை. இந்த காரோட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததும் இல்லை. இப்போ வந்து யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கிட்டோமே, அப்போ வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து எங்களோட காரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஆவணப்படுத்துவோம்ன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. மற்ற என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சொந்த காசில் வந்து முத முதலாக வாங்கின வாகனம் வந்து இந்த கார் தான். நான் சைக்கிளோ மோட்டர் சைக்கிளோ வந்து சொந்த காசில் வாங்கலை. முத முதலாக வாங்கின வாகனம் வந்து என்னுடைய கார் லட்சுமி தான். ஸோ வந்து அதை வந்து ஞாபகத்தமாக வச்சுருக்கணுமென்றதுக்காண்டி வந்து ஒரு வீடியோவை எடுத்து இந்த யூடியூப்பில் போடலாமான் இருக்கிறேன். இதை பிடிச்சாக்கள் பாருங்கள், பிடிக்காதாக்கள் வந்து வேறு வேறு வீடியோக்கள் எங்கள் சேனலில் இருக்குது, நீங்கள் அதுகளை பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ இந்த காரோட வரலாற்றை பார்த்தோம்னா, இந்த கார் நான் இப்போ வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா 2020 ஜூன் மாதம் வாங்கினான். இந்த கார் வந்து மேஸ்டா 2008 மாடல் மேனுவல் கார், ஒரு பர்ப்பிளும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரியான ஒரு கலர். ஆனால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பரில் வந்து பர்ப்பிள்னு தான் இருக்குது. ஸோ பர்ப்பிள்னு தான் நானும் வெளியில் சொல்கிறேன்னா, ஆனால் அது ஒரு ப்ரௌன் கலர் கலந்த மாதிரி தான் இருக்கும். சரி மக்களே, வாங்க வந்து நாங்கள் போய் லட்சுமியை பார்ப்போம். மக்களே, மீட் லட்சுமி. இதுதான் என்னுடைய கார். இந்த காரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயங்கள் தழும்புகள் எல்லாம் இருக்குது, பெயிண்ட் கொஞ்சம் போச்சுது, கொஞ்சம் பழசு தான். ஆனாலும் தங்கமான கார், வடிவான கார். சரி மக்களே, இப்போ வந்து எங்களோட காருக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக பார்த்திங்கன்னா உள்ளுக்கெல்லாம் நல்ல வடியாக தான் இருக்குது. ஒரு பிலாப்பழம் வந்து வெளியில் ரஃப்பாக, உள்ளுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கோ அதே மாதிரி தான் எங்களோட காரும். வளமையான கார்கள் மாதிரி வலது பக்க கதவில் வந்து டோர் கண்ட்ரோல் சுவிட்சுகள் எல்லாம் இருக்குதுங்களே. ஓடோமீட்டரை பார்த்தா எங்களுக்கு ஓடோமீட்டர் பாருங்கள், 185,938 கிலோமீட்டர் ஓடினு காட்டுது. இங்கால ஸ்பீடோ மீட்டரும் ஆர்பிஎம் மீட்டரும் இருக்குது. இங்கால ஸ்டீரிங் வீலை பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங் வீலில் வந்து இதில் இருக்கிற வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் முழுக்க இருக்குது. இங்கால வந்து ரேடியோ கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது. அப்படியே இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல். அப்புறம் இங்கால இருக்கிற ரிவர் வந்து வைப்பர் கண்ட்ரோலும் மற்றது சிக்னல் லைட்டும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா காலுக்கு போடுற மெட்டின் கலரை பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பர்பிள் கலரில் வடிவாக இருக்குது. இதான் மக்களே ரேடியோ செட். ரேடியோ செட் நல்ல பவர்ஃபுல்லான ரேடியோ செட் பார்த்திங்கன்னா. கியர் ஹேண்ட் பிரேக் அப்படியே இதுக்குள்ள பார்த்திங்கன்னா, இதுக்குள்ள வந்து தண்ணி போதில் வச்சு கொள்ளலாம். அப்புறம் இங்காலேயும் 2 கேபினட் இருக்குது, அதுக்குள்ளேயும் தேவையான சாமான்கள் நாங்கள் வச்சு கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா வடிவான கலரான ஸ்டிக்கர் எல்லாம் இருக்குது. இது வந்து நான் முதல் வாங்கின ஓனர்ண்ட சின்ன பிள்ளைகள் ஒட்டினவை வந்து நாம் வந்து உரிக்க விரும்பவில்லை. அப்புறம் இந்த பெட்டிக்கில் வந்து நான் எப்போவுமே வந்து காரோட மெயின்டெனன்ஸ் புக் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது காரோட ஸ்டார்ட் பண்ணின தொடக்கத்தில் வந்து ரூட்டுகள் ஒன்றும் தெரியாண்டு ஃபோன் கழுவி மேப் ஆக்குறதுக்காண்டி வாங்கினது. அதை தொப்பி ஒன்று இருக்குது, பேக் ஒன்று இருக்குது, அவ்வளோதான் இதுக்கு இல்லை முன்பக்கம். இப்போ வந்து நாங்கள் பின் சீட்டை பார்ப்போம். பின் சீட்டுக்குள்ளே என்ன இருக்குண்டு, பின் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கருப்பு கலர் மெத்தம் போட்டிருக்கிறேன்.
பின்சீட்டில் வந்து ஒரு ஏர் ஸ்ப்ரே வந்து வச்சுருப்பேனப்பா. காரில் வந்து நல்ல வாசம் பெறதுக்காண்டி அது ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ இதே என்னென்று பார்த்தீங்கண்டா, இது வந்து இங்கே வந்து சரியான வெக்கையான காலங்களில் வந்து காரை வந்து வெளியில் பார்க் பண்ணிட்டு போயிருக்க வந்து அந்த விண்ட்ஸ்க்ரீனை வந்து மூடி விடுறதுக்காண்டி. அவ்வளோதான், பின்னுக்கு வந்து வேற சாமான்கள் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து பூட்டை திறந்து பார்ப்போம். பூட்டுக்குள்ளே என்ன இருக்குண்டு, பூட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூட்டு வந்து கிளியராக தான் இருக்குது. பூட்டுக்குள்ளே பெருசாக ஒரு சாமானும் வச்சுருக்க மாட்டேன். இப்போ இதில் வந்து இதை வந்து நாங்கள் கலாட்டி பார்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து ஆயுதங்கள் இருக்குது. அப்படியே அதை தூக்கினோம்னா அதில் வந்து ஒரு ஸ்பேவியில் வந்து வச்சுருக்கணும்ப்பா. இதுதான் பூட். அவ்வளோதான் மக்களே, இதான் மக்களே என்னுடைய லட்சுமி. கொஞ்சம் பழசுதான் சார், ஆனாலும் தங்கம். ஓகே மக்களே, இப்போ வந்து லட்சுமியை வந்து உங்களை எல்லோரும் காட்டியாச்சு. இந்த வீடியோ வந்து முக்கியமாக எடுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கண்டா, எல்லாருக்குமே வந்து முத முதலாக வந்து சொந்த காசில் வாங்குகிற வாகனம் வந்து ஒரு எமோஷனலான வாகனமாக தான் இருக்கும். அதிலும் இந்த மிடில் கிளாஸ் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாம் வந்து இந்த காரை வந்து ஃபோட்டோ எடுத்ததும் இல்லை, எங்கேயா போட்டதும் இல்லை இதுவரை காலமும். இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கிட்டு இருந்தானே, யூடியூப் சேனல்லையே ஒரு வீடியோவாக என்ன எடுத்து போடக்கூடாது, ஒரு காலகட்டத்தில் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து நான் கட்டாயம் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்ததுக்கான காரணமும் இந்த யூடியூப்பில் போட்டதுக்கான காரணமும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ பிடிக்கலையோன்னு எனக்கு தெரியலை. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.